ஏஞ்சல் சிஸ்டர்ஸ், வி ஆர் த நாடி சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் அந்தியூர் பக்கத்தில் அத்தானிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து அகிலாண்டேஸ்வரர் கோவில். இந்த கோயில் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடத்தியிருந்தாங்க, நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாருமே நந்தி காதில் அவங்களோட விஷயம்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ எல்லோரும் கேட்டிருக்காங்க. இது வந்து திரு அல்லாறு சனீஸ்வரர். அப்புறம் தூணுக்கெல்லாம் கூட அங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் என்னோடய விஷயம் போய் கேட்டுட்டு வந்தேன். அது சீக்கிரட்டதுனால நான் உங்ககிட்ட யார்ட்டுமே சொல்ல மாட்டேனே. நந்தி ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் கடல் பார்க்குறோம். இவங்க வந்து விஷ்ணவி தேவி இருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து சுஜான சுப்பிரமணியர் வள்ளி தேவானையோடு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 12 லிங்கங்கள் வச்சுருக்காங்க. எல்லா லிங்கங்களுமே ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. 12 ஜோதிர லிங்கங்கள். அப்புறம் ராஜகணபதி இங்கே இருந்தாங்க. முதல் கால பூஜையில் வந்து பிரம்மா வந்து சிவபெருமானை வழிபடுற நேரம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து வஸ்திரம் வந்து என்ன போடுவாங்கன்னா சிகப்பு தான் சாமிக்கு போடுவாங்க. மாலை வந்து வில்வ மாலை வந்து போடுவாங்க. தீபம் வந்து விளக்கெண்ணெயில் தீபம் போடுவாங்க. நெய்வேத்தியம் வந்து பருப்பு நெய் சாதம் தான் நெய்வேத்தியமாக படைப்பாங்க. பாராயணம் வந்து சிவபெருமான சிவபுராணமும் ரிக்வேதமும் பாடுவாங்க. தூபம் வந்து சந்தனம் போடுவாங்க. அபிஷேகம் வந்து பஞ்சகவ்யமால அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் முதல் கால பூஜையில் பண்ணுவாங்க. இரண்டாம் கால பூஜை வந்து விஷ்ணு பெருமான் சிவபெருமானை வழிபடுற நேரம் இரவு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். வஸ்திரம் வந்து மஞ்சள் பட்டு மாலை வந்து துளசி அர்ச்சனை பண்ணுவாங்க. தீபம் வந்து இழுப்பை எண்ணெயில் தீபம் போடுவாங்க. நெய்வேத்தியம் வந்து பாயசம் அப்புறம் கற்கண்டு சாதம். பாராயணம் வந்து யஜுர்வேதா. தூபம் வந்து சாம்பிராணி. அபிஷேகம் பஞ்சாமிர்தம் இளநீர். மூன்றாம் கால பூஜையில் இரவு 12 மணிலேருந்து விடியகாத்தால 3 மணி வரைக்கும் சக்தி தேவி வந்து சிவபெருமானை வழிபடுற நேரம். வஸ்திரம் வந்து வெள்ளப்பட்டு சிவபெருமான் அணிஞ்சிருப்பாங்க. மாலை வந்து ஜாதி முல்லைப்பூ. தீபம் வந்து நெய்தீபம். நெய்வேத்தியம் வந்து மாதுளை எல் சாதம். பாராயணம் வந்து சாமவேதா. அபிஷேகம் வந்து தேன். நான்காம் கால பூஜை வந்து விடியற்காலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் எல்லா ஜீவராசியுமே வழிபடுற நேரம். வஸ்திரம் வந்து பச்சை இல்லைன்னா நீலம் உடுத்திருப்பாங்க. மாலை வந்து வெள்ள நந்தியா வட்டை இல்லைன்னா கருநொச்சி மாலை. தீபம் வந்து நல்லெண்ணெய். நெய்வேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கல் பழங்கள். பாராயணம் வந்து அதர்வனவேதா. அபிஷேகம் வந்து பால் கரும்பு சாறு குங்குமப்பூ வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 7:30 அங்கே வந்துட்டோம். நாங்கள் இப்போ முதலாம் கால பூஜை அலங்காரம் பண்ணிட்ருக்காங்க. நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 9 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். எல்லாருமே ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் ஸ்கூல் பொருளாளர் ரவி சாருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கோவில் நிர்வாகிகள் எல்லாருமே. எங்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரமேஷ் சாருக்கு பொன்னாடை போட்டி இருக்காங்க. அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு பொன்னாடை போத்துனாங்க. எங்கள் அப்பாவை கோவில் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு பொன்னாடை போத்துனாங்க. எங்கள் ஸ்கூல் பிரின்ஸ்பல் சாருக்கு பொன்னாடை போர்த்துனாங்க.
எங்கள் ஸ்கூலில் இருந்து யோகா, சிலம்பம், கராத்தே இதெல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு காட்டினாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாராயணம் பண்ணவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக அந்த பொன்னாடை போர்த்து எல்லாருமே கௌரவிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க. நானும் எங்கள் அக்காவுக்கு விளையாடிட்டு இருந்தோம். கேமரா வீடியோ எடுக்காது வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சு. Come on.
Thank you.
தமிழமுதை படித்த நான் பாடும்படி தந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திருவாசகம் புக்கை பார்த்த உடனே ருத்ராட்ச கொட்டையும் தந்தாங்க. இது வந்து அப்ப எடுத்த போட்டோஸ். இதெல்லாமும் இது வந்து திருவாசகம் தரும்போது எடுத்த போட்டோ தான். இது வந்து நாங்கள் இந்த கோயில் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் எடுத்த போட்டோ. இது எல்லாமே சூப்பரான போஸ் முடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.